வணக்கம் வியூவர்ஸ், அன்னப்பறவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டைரக்டர் மணிவண்ணன், இவர் நடிகரா எல்லாருக்குமே தெரியுங்க, மிக பிரபலமான ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவுக்கு நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். இவர் நடிகர் மோகனுக்கு மட்டும் என்னென்ன படம் கொடுத்தாருன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். 1982 முதல் முறையாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் நடிகை சுஹாசினி ராதா இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். 1982 வெளியே வந்த கோபுரங்கள் சாய்வதில்லை, இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷமே மறுபடியும் உங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்துல நடிகை சில்க் ஸ்மிதா முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க. 1983 வெளியே வந்த ஜோதி, இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தாங்க. அதே வருஷத்துல மறுபடியும் மூணாவது முறையா ஒரு படம் பண்றாங்க, 1983. அந்த படத்துல நடிகை ரஜினி, நடிகை ரோகிணி இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். 1983 வெளியே வந்த இளமை காலங்கள், அந்த படம் அங்க சுமாரா தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு படம் பண்றாங்க, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படத்துல நடிகை அம்பிகா, நடிகை ராதா நடிச்சிருப்பாங்க. 1984 வெளியே வந்த அம்பிகை நேரில் வந்தால், இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. அதே வருஷத்துல மறுபடியும் ஒரு படம் பண்றாங்க, சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங்கா இருக்கும் அந்த படம். 1984 வருது அந்த படம். அந்த படத்துல வந்து நடிகை நளினி நடிச்சிருப்பாங்க. முக்கியமான ரோல்ல விஜயகாந்த், வில்லனா சத்யராஜ், முக்கியமான ரோல்ல ஒய் விஜயா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. பிலிம்ஃபேர் அவார்டெல்லாம் வின் பண்ணுது அந்த படம். கலெக்ஷன் வைஸாவும் பயங்கரமா கலெக்ட் பண்ணுது அந்த படம் தாங்க. 1984 வெளியே வந்த 100வது நாள், அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அதே வருஷத்துல மறுபடியும் அதே கான்செப்ட்ல ஒரு படம் பண்ணலாம், அதே மாதிரி த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸிங் மெயின்டைன் பண்ணி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதுவும் ஒரு அளவுக்கு ஹிட் ஆகுது. அந்த படத்துல நடிகை நளினி அதே சேம் காம்பினேஷன்ல நடிச்சிருப்பாங்க. அதுல விஜயகாந்த் மட்டும் இருக்க மாட்டாரு. 1984 வெளியே வருது அந்த படம், 24 மணி நேரம். இதுவும் ஒரு வெற்றி படம் தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஒரு படம் பண்றாங்க, 1985 அந்த படம் வருது. அந்த படம் வந்து ஒரு அந்த அளவுக்கு வெற்றி படம் எல்லாம் கிடையாது. அந்த படத்துல நடிகை ரஜினி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் 1985 வெளியே வந்த அன்பின் முகவரி, இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் மறுபடியும் பண்றாங்க, 1987 அந்த படம் வெளியே வருது, தீர்த்தக்கரையினிலே அப்படின்ற ஒரு படம். அதுல நடிகை ரூபினி நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் ஒரு சுமாரா தாங்க இருக்கும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு 9வது முறையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணையறாங்க. 1989 அந்த படம் வெளியே வருது. இதுதாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது கடைசி படம். மொத்தமே 9 படம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். 1989 வெளியே வந்த மனிதன் மாறிவிட்டான், அவ்வளவுதாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணது. மொத்தமே 9 படம் தான் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அன்னப்பறவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.